a beautiful song. What a mind-blowing song composed by the Rajas. அப்போ அண்ணகிளி வந்ததுக்கு இந்த பாட்டு கம்ப்ளீட்டாக வேறு டைமென்ஷனுங்க. ஃபுல்லாக தாரை தப்பட்டு டேப்பு நகரா ஷனாய் மேண்டின் பேஞ்சோ. ராஜா சார் மேண்டின் போட்டால் நாலு மேண்டின் போடுவார், நாலு மேண்டின் ரெண்டு மேண்டரா அண்ட் பேஞ்சோ. வாட் அ பியூட்டிஃபுல், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டோனல் குவாலிட்டி ஒன்று இருக்குது. அந்த டோனல் குவாலிட்டி எப்படின்னா மேண்டலின் இதெல்லாம் ஒரு ரொம்ப பவராக வாசிக்க முடியாது இல்லையா. எலக்ட்ரிக் மேண்டலின் கூட கிடையாது, அக்கஸ்டிக் மேண்டலின். அதுக்கு தனி மைக் செட்டப்பு, அது ஒரு ரிதம் செக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் தபலா டோலக்கு எல்லாம் ஜாம்பவாங்க. வாசிக்கிறவங்களாம் சும்மா சாதாரணமாக கிடையாது, தபலா டோலக்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்க. வாசி பாபுராவ் அண்ணன், இவர் கன்னியா அண்ணன், அதுக்கப்புறம் பாருங்க உரிமை தனியாக வந்துன்னு இருக்கும். இது சும்மா எலக்ட்ரானிக் ட்ராக், இது அந்த ரிதம் செட்டப் வந்து அதை தாண்டி மேண்டலின் பேஞ்சோ. ஷனாய் பிரச்சனை இல்லை, ஷனாய் வந்து அடிச்சுன்னு வந்துடும். அதை தாண்டி ஜானகி அம்மா வாய்ஸ். ஆக்சுவலாக அந்த படம் வந்தபோது கேடி தேட்டரில் வந்து சென்னையில், மெட்ராஸ் ஆளுங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 4 டேஸ் வந்து கூட்டம் மேலே பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் வர, அப்போ தான் அந்த நிறைய கலர் படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. விஸ்வநாதன் இங்கே இருக்கார் இப்படி, மற்றபடி சங்கர் கணேஷன் அங்கே, மற்றவர் வந்து இவங்க, மற்றவர் ஹிந்தி வேறு நடுவில் யாதா இங்கே பாரத் அந்த மாதிரி படம் அதெல்லாம் ஓடி இருந்தது பாபிலாம். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்த பிறகு கிராமத்தில் அதாவது கேட்கும்போது உங்களுக்கு அது மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் எடுத்துருப்பாங்க அவரோட உழைப்பு. ராஜா சார் வந்து சிவசாதாரணமாக இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுன்னு கிட்டார் வாசி, கிளாசிக்கல் கிட்டாரில் கோல்டு மெடல் பண்ணி பியானோ வாசி. அவர் சண்டே கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் ராஜா சார், சண்டே கூட சும்மா மாட்டார். ரெக்கார்டிங் அவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட சும்மா பியானோவில் உட்காந்து வாசிப்பார். சாதாரண வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப குளோஸ் அவர், அடிக்கடி பேசி ரொம்ப சொல்லுவார். அன்றைக்கு போன மணி சண்டே அன்றைக்கி ராஜா சாரை பார்க்கறதுக்கு, அப்போ வந்து உக்காந்து வாடா இது வாசி அப்படி நேரம் அவர் பியானோவில் உட்காந்துரு. அந்த மாதிரி டெடிக்கேஷன், அந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஃபார் த மியூசிக். அவர் மேலே இனிமேல் யாராலே முடியாது. 64 நாயன்மார்கள் மாதிரி 65வது நாயன்மார் அவர் இசையில். இனிமே ப்ரொனவுன்ஸ் டு த மாஸ்டர் ராஜஸ் ஜானகியம்மன் லட்டு மாதிரி படம். அதே மாதிரி சுஜாதா அம்மாவுக்கு அந்த வாய்ஸ் மேட்ச் ஆகும்பாங்க. ஓடி நேருக்கு படம் அது பாட்டு ஓடி படம். அதுக்கப்புறம் ஹெச்எம்இக்கு வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் பயங்கரமாக சார் சொல்லுவோம். அப்புறம் ராஜா சார் வந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ்னு அப்போ மோட்டரில் இருந்தது, அப்போ ஒருவர் இப்போ நாங்கள் பார்ப்போம். ராஜா சார் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இருக்காருனா காரணம் அவரோட டெடிக்கேஷன், அவரோட உழைப்பு. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. எனிவே இந்த சாங்க பிரசன் பண்ணதுக்கு ஐ எம் வெரி பிளஸ்ட். இந்த பாட்டுக்கு சென்னை வாசவர் வந்து சுபான் பாய். என்ன டோன் பாருங்கள், அதே மாதிரி ஃப்ளூட்டு குணசிங்கண்ணன், அப்போல்லாம் குணசிங்கண்ணன் தான் கூட இருந்தார். கோவர்தன மாஸ்டர் கண்டக்டிங், கோவர்தன மாஸ்டர் லெஜெண்டுங்க. என்ன ரீ ரெக்கார்டிங் படுக்கிற தெரியுமா அண்ணக்களியில். அதனால் ராஜா சார் வந்து இது இதான் ஒன்று அதான் ஒன்று இந்த கம்ப்ளீட்டாக நோட்ஸ் ரைட்டிங் ஆகிடும். ஏன்னா ராஜா சார் ஜிகே முடிய சார்ட்டே பண்ணும்போது அவர் ஃபுல் ஸ்கோர் எழுதுவார். அதாவது அவரோட நோட்ஸை பார்த்து வாசிக்கிறதுக்கு இல்லை, கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது அவர் குணம், இந்த மார்க்கிங் அவர் பண்ணார்னா அந்த மார்க்கிங் கரெக்டாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் பழைய படத்தெல்லாம் பார்க்கலாம், ஒரு ஸ்க்ராட்ச் மார்க் மாதிரி வரும், அதுதான் மார்க். ஃபஸ்ட் மார்க் வந்தாக்க ரெடி ஆகிடு, அடுத்த மார்க் வரும்போது முடிஞ்சுட்டு வந்துடு அந்த மியூசிக், அதுக்குள்ளே முடிச்சிடணும். ஸோ இதுதான். எனிவே ப்ரொனவுன்ஸ் ஆல், லவ் யூ ஆல், கலைமாம் டாக்டர் மணிபாரதி, லைஃப் பேலஸ், என்ஜாய் திஸ் பியூட்டிஃபுல் சாங், லவ் யூ ஒன்ஸ் அகைன், பை பை, டேக் கேர்.